ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் வந்துட்டு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது வந்துட்டு பெரிய தார் பிளான்ட்லேருந்து கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப லாங், அதுவும் இல்லாமல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு ஒரு சின்ன தார் பிளான்ட் இருக்குதுங்க, அதில் இருந்துட்டு தார் மிக்ஸ் ஆகி ஒரு சின்ன ஜீப் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு கொட்டி அதை கொண்டு போயிட்டு பேட்ச் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அந்த பிளான்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனே உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தார் மிக்சிங், அதாவது அந்த பிளான்ட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த மெட்டல் எல்லாம் ஃபுல்லும் ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ண மெட்டல் வந்துட்டு அங்கே மிக்சிங் ஆகிட்டுருக்குதுங்க. இதுதான் பாய்லர், அதாவது நல்ல ஹீட் பண்ணும் அந்த மெட்டலெல்லாம். இந்த பெல்ட் வந்துட்டு அந்த நம்ம ஜேசிபியில் வந்துட்டு லோடு போடுறது வந்துட்டு அப்படியே அந்த பாய்லருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு அந்த கன்வேயர் பெல்ட் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மிக்சிங் பண்ண அந்த தார் வந்துட்டு இந்த ஜீப்பில் வந்துட்டு கொட்ட போகிறாங்க, அதாவது பேட்ச் ஒர்க்காக வேண்டிட்டு. இந்த வண்டி தான் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ளைட் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல சின்னதாக குழி இருந்ததுன்னா கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த ப்ளைட் வச்சுருக்காங்க, அந்த வி ஷேப்பில். இதில் தான் அந்த மிக்சிங்கான அந்த தார் வந்துட்டு கொட்டி கொண்டு போய் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஜீப் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் நிற்கணும், அப்படி இல்லாட்டி தார் வந்துட்டு மிக்சிங் கீழே கொட்டிடும். அதுக்காக வேண்டிட்டு கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஃபைனலாக அந்த தார் வந்துட்டு பக்கெட்டில் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதை ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜீப்பில் கூட்டிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் மெயின்டைன் பண்ணுறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவரை பிடிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, அது இழுத்தால் தான் கீழே இருக்கிற கேட்டு ஓப்பன் ஆகும். அந்த மிக்சிங்லேருந்து அந்த மிக்சர்லேருந்து அப்படியே கீழே வந்துட்டு அந்த தார் போட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். The process. அந்த மிக்சிங் ஃபுல்லும் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த கீழே இருக்கிற கேட்டை வந்து லாக் பண்ணுறாரு அவர். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த பேச்சுக்கு வந்துட்டு தார் ஊற்றுறாங்க. ஊற்றி அந்த ஹீட்டான மெட்டல் வந்துட்டு இதில் கொட்டி மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் இதே ப்ராசஸ் தான். ஜீப்பு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வந்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, அந்த பிளான்ட்டோட அந்த மெட்டல் நம்ம ஜேசிபியில் அள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க. வண்டி வந்ததுக்கப்புறம் அந்த பிளான்ட் அன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்வேயர் பெல்ட் மூலிமா அந்த பாய்லருக்கு போகும். அதான் இப்போ அவர் லாக் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்மளோட வேலைங்க, இப்போ இருக்கிற இந்த கீழே இருக்கிற மெட்டல் எல்லாம் எடுத்து அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு லோடு பண்ணோம். இதுதான் நம்மளோட ஜேசிபி ஒர்க்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.